அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல Ptron டேஞ்சன்ட் டியோ நெக்பேண்ட் தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ரிவ்யூ மட்டும் தான் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு நாளா பேஞ்ச மலையில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்ஸ் ஃபுல்லா அப்படியே தண்ணியில் நடஞ்சிருச்சு. ஸோ வந்து அது ஒரு ஷேப்பாகவே வரல, சரிங்களா? ஸோ வந்து அது எப்படின்னா குண்டக மண்டக மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு பாக்ஸு. தென் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பாலித்தீன் பேப்பர் எல்லாம் தனித்தனியாக ஸ்ட்ரிப்பாகி வெளியே வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இதை பார்க்க ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருக்காது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ப்ராடக்ட்டே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ரிவ்யூ மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு, டைப் சி சார்ஜிங் கேபிள். தென் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த யூசர் மேனுவல் ஒரு கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்கேன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டூ பேர் ஆஃப் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் தென் வந்து லார்ஜர் கொடுத்துருக்காங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பட்ஸ்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? தென் அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு நெக் பேண்டை நான் பாஸ்ட் 10 டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நெக் பேண்ட் அமேசானில் 499 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. கைஸ் இந்த ஒரு நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் 499 ரூபாய்க்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. எப்படி ப்ரோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு நெக் பேண்டை கொடுக்குறாங்களே? ஏன்னா வந்து ஒரு மொக்க நெக் பேண்ட் 1000 ரூபாய்க்கு விற்கிது. இதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்பெக்கிலெலாம் இருக்க நெக் பேண்ட்லாம் 1000 ரூபாய்க்கு விற்கிது. பட் இதை ஏன் ப்ரோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக, சரிங்களா? அதில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு மார்க்கெட்டில் பாப்புலர் ஆகணும், லைவ்லேயே இருக்கணும் அப்படின்னா பயங்கரமான ரேட்டில் இருக்கிறது போடணும், சரிங்களா? ஒரு 5000-10000 வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணணும். அதுக்கு வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கணும், யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்கணும். பட் அப்படி இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா மிட்ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடாது, சரிங்களா? ஒரு 1500 அதிலெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பேரிசன் பார்ப்போம். ஏன்னா போட் இருக்குது, தென் வந்து சோனி இருக்குது, மிவி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. ஸோ வந்து கம்பேரிசன் பார்ப்போம், இது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்க்குறப்ப பிராண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதான நம்ம இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பிராண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கிறத நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். பட் Ptron-ஓட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு 500-700. எந்த ஒரு நெக் பேண்டும் நீங்கள் Ptron-ல மேக்ஸிமம் சர்ச் பண்ணி பாருங்கள், 500-700. ஏர் டோப்ஸும் அதே மாதிரி தான், ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எல்லாமே சைனா பீஸ் கிடையாது, மேட் இன் இந்தியா. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக டிசைன் முத கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜினும் இந்தியா தான், சரிங்களா? ஸோ இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கிறது. ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலுமே பெரிய விஷயம். இதில் என்ன ஒரே ஒரு டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 6 மாதத்துக்கு தான் வாரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னு தெரியல, 1 இயருக்கு மேபி தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட குவாலிட்டி, இதோட திங்ஸ்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வரும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸு. நீங்கள் கரெக்டான சார்ஜர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக லைஃப் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? கைஸ் இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நெக் பேண்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்ன ப்ரோ அப்படி இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன், தென் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிசைன், சரிங்களா? ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இது சீக்கிரமாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. தென் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் இருக்குது. தென் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் 2 டிவைஸ்க்கு உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 mm. ஸோ பேஸ்க்கு அப்படி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. பேஸ் அண்ட் சாங்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்குது. தென் மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ப்ரோ என்கிட்ட ஒரு 500 தான் இருக்குது. ஒரு நல்ல நெக் பேண்ட் எதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு நெக் பேண்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருக்குது, பேஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது, டியூவல் பேரிங் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. வெறும் 10 நிமிஷத்துக்கு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு நிற்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் அர்ஜென்ட்டாக ஏதாவது கிளம்புறீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்பில் சார்ஜ் பண்ணி விட்டிங்கன்னாவே 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப் ப்ளே பண்ண முடியும் இந்த ஒரு ஏர் டோப்பில். நீங்கள் இதை 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நெக் பேண்ட் அப்படின்னா இது. நான் கண்டிப்பாக இதை வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை டக்குனி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏர் டோப்ஸில் கால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மைக்கு இங்கே இருக்கங்காட்டி நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக பேசணும், அப்போ தான் அங்கே கேட்கும். பட் நெக் பேண்ட் அப்படி இல்லை, களத்தில் தானே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அசால்ட்டாக மைக்கில் வந்து ரிசீவ் பண்ணி அழகாக அந்த காலருக்கு வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக கேட்க வைக்கும். நான் ப்ளூ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது என்னோட டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணி இதோட பேஸ் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ என் மொபைல் கூட இதை நான் பேர் பண்ணி சாங்கை ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேப்ளோ சந்தானம்னு ஒரு பிஜிஎம் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், அந்த ஒரு ஃபீல் அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 13 mm டிரைவரு பேஸுக்கு நல்லாயிருக்கும். வாவ், பேஸ் வேற லெவலில் இருக்குங்க, பக்கா. அந்த பிஜிஎம் நல்லாயிருக்கு. அப்படியே உங்களுக்கு மைக்கில் வைக்கிறேன், கேளுங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். República de Colombia. Plata o plomo. Claro, plata o plomo.
மியூசிக் அண்ட் மூவிஸ்க்கு வந்து இந்த ஒரு நெக்பேண்ட் வேற லெவலில் இருக்கு. நம்ம கண்டிப்பாக மியூசிக் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கால் ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பீட்ரோனில் வந்து ஒரு நெக்பேண்ட் வாங்கியிருந்தேன் 500 ரூபாய்க்கு. அது வந்து போட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1300 ரூபா போட்டில் என்ன சேல் பண்ணுறாங்களோ அதோட குவாலிட்டிக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பீட்ரோனில். ஸோ நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? ஹெச்டியாக இருக்கா? வெறும் 500 ரூபா தான் மாமா அந்த நெக்பேண்டு. டியூவல் பேரிங்கோடு இருக்கு, சூப்பராக இருக்குது. சரிங்க மாமா, அதான் கேட்ட தெளிவாக கேட்குதுல்ல. ஓகே தேங்க்யூ மாமா. சரிங்க மாமா, நான் கால் பண்ணுறேன், கூப்பிட்றேன். தேங்க்யூ மாமா. அவருக்கும் தெரியும், ஏன்னா வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு நெக்பேண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த பீட்ரான் ஜெயிச்சிட்டாங்க, உண்மையிலுமே ஹார்ட்டை டச் பண்ணிட்டாங்க. மேட் இன் இந்தியா 500 ரூபாய்க்கு சேல் பண்ணி ஹிட் ஆகி இன்னைக்கு வந்து வேற லெவலில் ஒரு நெக்பேண்டை கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து இதை முடிவு பண்ணிட்டேன், இது இனிமேல் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. என் காலேஜுக்குமே நான் இதை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். பசங்க கண்டிப்பாக கேட்பாங்க இது என்ன பிராண்டு என்ன இதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் வந்து பீட்ரான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். 500 அந்த 6 மாதம் வாரண்டி தான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. பட் மேபி இதை நல்லா யூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் 2-3 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, இஷ்யூஸ் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் ரிவ்யூ போடுறேன் சரிங்களா. அந்த 6வது மாதத்தில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மேபி இதை ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் ஃபங்க்ஷனுக்கு நல்லாயிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் திங். கைஸ் இப்போ வந்து இதோட கால் டெஸ்ட் செக் பண்ணோம், தென் வந்து மியூசிக் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்தலாம் சரிங்களா. நீங்களே நினைக்கலாம் ப்ரோ இது உங்களுக்கே ஓவரால் ஒரு 500 ரூபா நெக்பேண்டில் என்ன ப்ரோ அப்படி கேமிங் இருக்க போகுதுன்னு நீ நினைக்கலாம். பட் என்ன இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா. எதாக இருந்தாலும் வந்து ஒரு சாம்பிள் பார்க்கறது நல்லது தான், ஏன்னா இது மேபி கேமிங்க்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு விஷயம் சரிங்களா. ஏன்னா 500 ரூபாய்க்கு 24 மணி நேரம் பிளேபேக்கு, 6 மாதத்துக்கு வாரண்டி, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா. ப்ளூடூத் 5.2, தென் வந்து டியூவல் பேரிங் ஆப்ஷனு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பால் வந்து கீழே போயிட்டு வரும் சரிங்களா. எப்போ வந்து இங்கே கீழே வருதோ அப்போ டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், பால் பவுன்ஸாக ஒரு சவுண்டு. அந்த சவுண்ட் வந்து எப்போ இந்த இயர்ஃபோனில் கேட்குதோ அதுதான் லேட்டன்சி சரிங்களா. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கேமிங்க்கு ஷூட்டிங் கேமுக்கு எப்படி இருக்கும்னு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு சவுண்டை கேளுங்க. கைஸ் இது லேட்டன்சின்னு பார்த்தீங்கன்னா 170 மில்லி செகண்ட் வந்து டிலே இருக்குது சரிங்களா. ஸோ அதுவுமே இங்கே ஷோ பண்ணிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு டிலே இருக்குது. உங்களுக்கு கேமிங்க்கு ஓகேவாக இருக்கும், பட் ஷூட்டிங் கேம்ஸ்க்கு ஓகே தான். பட் நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக கேட்டீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்காது சரிங்களா. என்ன கேட்டால் இது ஒரு பட்ஜெட் நெக்பேண்ட், நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸு. நான் இனிமேல் இதை தான் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதே மாதிரி பல கலர் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே பண்ணிக்க முடியும் சரிங்களா. பாஸ் ப்ளே, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சாங் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ரீடைல் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் கூகுள் அசிஸ்டன்ட் அந்த விஷயமும் இருக்குது. யூசர் மேனுவலாக ஸ்கேன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு PDF ஓபன் ஆகும். அங்கே வந்து உங்களால் இனிமே டீடைல்டாக பார்த்துக்க முடியும். தென் இதை நான் எங்கே ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. 1 or 2 days உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ப்ரைமாக இருந்துச்சுன்னா 1 day, இல்லை அப்படின்னா 2 days ஆகும் சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அமேசான் லிங்க்லாம் டாப் டு பாட்டம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதாவது மெசேஜ்ங்கிற பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.